ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி, கொத்து பிரெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி அதுக்கு 8 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் சாதா பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை பிரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பீசஸையுமே சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 8 பீஸ் பிரெட் எடுத்திருக்கோம், அதுக்கு 4 முட்டை உடச்சி ஊற்றுறேன். இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குறுமிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போது முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குத்து பிரெட் செஞ்சிடலாங்க. ஃப்ளாட்டான ஹெவி பாட்டம் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இதில் 2 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா இந்த கிரேவி ட்ரை ஆகிற வர வதக்கிக்கலாங்க. நான் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன், நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலுமே போட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்திக்கலாங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வர வேக விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்திடலாங்க. சேர்த்து இதை வந்து ஒரு பாதி அளவுக்கு குக் பண்ணால் போதும், ரொம்ப கெட்டி பண்ண வேண்டியதில்லை. இப்போது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை சேர்த்திடலாங்க. பிரெட்டை கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை திருப்பி வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். பிரெட் எல்லாமே நல்லா பொடியாகணும், அந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க. இந்த பிரெட்டு நல்லா ட்ரை ஆகிற வர சிம்மில் வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாங்க. பிரெட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வர நம்ம பெரட்டி கொடுத்துட்டு குத்தி கொடுத்துட்டே இருக்கலாங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம், அடிபிடிக்காமல் பார்த்துக்கலாங்க. இப்போ பிரெட் நல்லா உதிரி ஆகிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட டேஸ்டியான கொத்து பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொத்து பிரெட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க. இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.